வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது இரும்பல். பல வகையான இரும்பல் உண்டு. ஆஸ்துமா இரும்பல், காசநோய் இரும்பல், வறட்டு இரும்பல், புகைச்சி புகைச்சி இரும்புவாங்க, இந்த மாதிரி பல வகையான இரும்பல்கள் வரும். இத்தனி வகையான இரும்பல் இருந்தாலும் சரிங்க, இந்த இரும்பல் சரி செய்கிறதுக்கு ஒரு எளிய மருந்து ஒன்று உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது கர்க்காடக சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான். இந்த கர்க்காடக சிங்கி மிக வீரியமான ஒரு பூ. இது இந்த பூ எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடுக்காய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுலேருந்து தான் வரக்கூடியது. இந்த மாதிரி கடுக்காய பூவுக்கு ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் எட்டுக்கால் பூச்செல்லாம் இதில் கூண்டு கட்டி வச்சுடும். இந்த உடச்சி அந்த இதெல்லாம் பிசுர் மாதிரி இருக்கும் இழை இழையாக, அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப லேசாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இது வந்து என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, சுவாசம் சரி பண்ணுங்க. மூச்சு திணறல், சின்னவங்களுக்கு வந்து பெரிய பசங்களுக்கு வரைக்கும் இந்த மூச்சு திணறல் ஏற்படும், அதெல்லாம் சரி செஞ்சிடும். இரும்பல் எவ்வளோ இரும்பல் இருந்தாலும் சரிங்க, அந்த இரும்பல் எல்லாம் சரி செய்யக்கூடும். இதையெல்லாம் இல்லாமல் சளி, நெஞ்சு சளியோ நமக்கு குடல் பகுதியில் சளி இருந்தாலும் சரிங்க, இதையெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதுதான் வந்து நம்ம கர்க்காடக சிங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடுக்காய் பூவினுடைய பூ இது. இது மிக வீரியமான ஒரு பூ தான். இதனுடைய மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா, தீராத இரும்பல் என்னென்ன சாப்பிட்டாலும் எத்தனை வகையான வைத்தியம் பார்த்துருக்கிருந்தாலும் இரும்பல் நிற்கலை அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு சிட்டிக்கை தான். இந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டிக்க போதுமான அளவு இதை வந்து நாக்கில் வச்சு அழுத்தி வச்சுக்கிட்டால் போதும். இதிலேருந்து உமிழ்நீர் சுரக்கும். நம்ம கடுக்காய் பவுடர் எப்படி இருக்கோ அதை விட வீரியமாக இருக்கும் இது. அது எப்படி நம்ம வாயில் போட்டு அது வெந்நீரில் சாப்பிடுவோம், இது வந்து வெந்நீரில் சாப்பிடக்கூடாது. நாக்கில் வச்சு ஊற வச்சுக்கிட்டால் போதும். எச்சில் உமிழ்நீர், நீங்கள் அந்த எச்சில் மூழ்கினா வந்தாவே போதும், இரும்பல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இரும்பல் நின்றுடும். அதே மாதிரி சளி, நிறைய எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியே தள்ளக்கூடியது இது. ரொம்ப விரைந்து வேலை செய்யக்கூடிய மூலிகை இது. சுவாச திணறல், சுவாச பயில் இருக்கக்கூடிய வறட்சி, இதெல்லாம் சரி செய்யும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி இரும்பல், என்னென்ன இரும்பல் உங்களுக்கு கட்டுப்படலையோ அந்த இரும்பலுக்கெல்லாம் இது சரியான ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது. அவங்களுக்கும் ஒரு சிட்டிக்கை ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு தேனில் கொடுக்கலாம். தேன் வந்து நல்லா அப்பட்டமான தேன் இருந்தால் போதும். ஒரு அஞ்சே அஞ்சு சொட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டிக்கை பவுடர் வச்சு, உள்ளங்காயில் வச்சுக்கிட்டு பவுடரு ஒரு அஞ்சு சொட்டு தேன் வச்சு குழைச்சி சாப்பிட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட இரும்பலும் டக்குன்னு நின்றுடும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இரும்பல் காணாமல் நின்றுடும். அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். காச நோய் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து அருமருந்தாக வேலை செஞ்சோம். அவங்களுக்கும் இரும்பல் நிற்கவே நிற்காது. இது இல்லாமல் இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு துர்நாற்றம் வீசும். அந்த இரும்பல்னாவே அந்த துர்நாற்றமெல்லாம் அசுத்தமெல்லாம் சுத்தம் பண்ணி
இந்த உமிழ்நீரெல்லாம் எச்சையெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது, நுரையீரலும் சுத்தம் பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய சளி எவ்வளோ சளி இருந்தாலும் மொத்தம் கரைச்சி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். சாதாரணமாக இருக்கிறவங்க தேன் வந்து அப்பட்டமான தேன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அப்பட்டமான தேன் கிடைச்சா காலைல ஒரு வாட்டி சாப்பிட்லாம், இரவில் ஒரு வாட்டி சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமாக இரும்பல் நிற்கவே நிற்கலைன்றவங்களுக்கு ஒரு மூணு நாள் இது எடுத்துக்கிட்டால் போதும். காலைல ஒரு வேளை, இரவில் ஒரு வேளை எடுத்தால் போதும், எப்படிப்பட்ட இரும்பலும் கட்டுப்பாடாக வந்துடும். இந்த பூ பார்க்குறது தான் நீங்கள் கர்க்காடக சிங்கி. இதை வந்து சுத்திகரிப்பு முறை, இதை ஒன்றுக்கும் பாதிகமாக இடிச்சிக்கோங்க. இதெல்லாம் வந்து குச்சி விட்டு நீங்கள் இந்த தொண்டி ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி சுவைட்டினிங்கன்னா ஒரு சில இதில் கூண்டில் இழையாக பூச்சிங்க இருக்கும், எட்டுக்கால் பூச்சி கட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இது உடச்சி லேசாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஓட்டினீங்கன்னா மொத்தம் பவுடராக இந்த மாதிரி ஆகிடும். இந்த பவுடர் பண்ணி ஒரு கிளாஸில் பத்திரம் பண்ணி வச்சேங்க பாட்டலில். நமக்கு எப்போ தேவையோ ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். சின்ன பசங்களுக்கு முதல் கொண்டு ஒரு வயசு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு இனிப்பு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேனில் கலக்கி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் ரொம்ப இது வந்து கசப்பு, சரியான கசப்புன்றது விட தொவுர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தேனில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இதமாகவும் இருக்கும். எவ்வளோ விஷயம் இதில் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது இதில். அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியதான் இந்த கர்க்காடக சிங்கி அப்படின்றது. இந்த முறையை சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரிபூர்ணமாக குணம் காணுங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.